ஹாய்ஸ், எஸ் அகாடமிக் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் மிக விரைவில் ஆர்ஆர்பி குரூப் டியினுடைய ரிசல்ட் வெளிவர உள்ளது. அதற்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு முக்கியமான உடற்பயிற்சி வந்து மிக மிக முக்கியம். ஏன்னா ரயில்வே எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலில் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்தியாவிலே அதிக அளவில் ஒவ்வொரு வருடமும் வேலையாட்களை தேர்வு செய்ய பங்கு வந்து இந்திய ரயில்வேக்கு உண்டு. அதில் ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு ரிசல்ட் ஒரு வாரத்தில் வெளிவரப்போகுது. அவங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, முதல்ல வந்து 35 கிலோ எடை உண்ட ஒரு மூட்டையை 100 மீட்டர் தொலைவில் 2 நிமிடத்தில் ஓடி முடிக்க வேண்டும். ஓகேங்களா, பயிற்சி எடுத்துக்கொண்டால் மிக ஈஸியாக இதை நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கலை வந்து பாஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் வந்து 4 நிமிஷம் 15 வினாடிகள் ஓகேங்களா முடிக்கணும். 4.5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிடணும். அதனால் இதற்கான ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அகாடமியில் பிரத்யேகமாக ஆரம்பித்துள்ளது. அதனால் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் வெயிட் அதிகமாக இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்திய ரயில்வே துறையில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற தேர்வில் தேர்ச்சி பெறுதுன்னு கொஞ்சம் கஷ்டம். அப்படி தேர்ச்சி பெற்று விட்டால் நீங்கள் ஈஸியாக இந்த உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஈஸியாக வந்துடும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. இதற்கான பிரத்யேகமான பயிற்சி எஸ் அகாடமியில் வழங்குகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக எஸ் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற்று இந்திய ரயில்வே துறையில் பணியில் சேர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.